அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து புனித ரமதான் மாதத்தை முன்னிட்டு உங்கள் பிறை டிவியில் கன்சுல் இல் மிகழ்ச்சியினோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் புகழ் அனைத்தும் அல்லா ஓகே புனித ருமதான் மாதத்தை முன்னிட்டு கன்சுல் இல் நிகழ்ச்சியூடாக நேர்களுக்கு நல்ல பல கருத்துக்களை நாம் தந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைய நாளும் இந்த ரமதானுடைய மாதம் என்று வரும் பொழுது அது ஜக்காத்துடைய மாதமாகவும் அதேபோல் சதக்காவுடைய மாதமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதம் என்று வரும் பொழுது அதிகமானவர்கள் இந்த மாதத்தில் ஜக்காத்துல் ஃபிதரை கொடுப்பார்கள் அதனுடைய தெளிவு எங்களுடைய உம்மத்தினர்களுக்கு மிக தேவையானதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள் நாடறிந்த பேச்சாளர் இஸ்லாமிய தவ்வா பணியாளர் ஷேக் கலாநிதி அனாஸ் நவவி அஸ்ஹரி அசத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஆம் ஷேக் அவர்களே زكاه الفطر اين നമ്മെ بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على ال... والصلاه والسلام على المبعوث رحمه للعالمين سيدنا ونبينا ومولانا محمد النبي الكريم وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين مع بعض فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم صاحب الشيخ بارك الله فيك زكاه الفطر سمندما اور کلندریاڈل உண்மையில காலத்துடைய தேவையான ஒரு டாபிக்கும் தான் அதாவது ஜகாத்துல் ஃபித்ர் பொதுவா அல்லாஹ் الله சுப்ஹானஹு سبحانه وتعالى எங்களுடைய அநேகமான அமல்களில் அநேகமான இபாதாத்துகளில் அது எங்களோடு மட்டும் சுருக்கி கொள்ளாமல் அல்லஹூ சுபஹானோ தாலா அதில் எல்லா விடயங்களிலும் ஏழைகளையும் அல்லாஹூ சுபஹானுவ தாலாக சேர்த்துக்கொள்கிறான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் உதஹையா என்று வரும் பொழுது அதில் ஏழைகளுக்கு ஒரு பங்கு போக வேண்டும் என்பதை அல்லாஹ் சுபஹானோ தாலா எங்களிடத்தில் அதை வலியுறுத்துகிறான் அதே போல் அக்கிராவை எடுத்துக்கொண்டு என்று சொன்னாலும் அதே போல் வலீமா நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சுண்ணத்தான அதில் கூட ஷர்ருத் ஆம் ஹபீப் சல்லல்லா அலுவலம் அவர்கள் மோசமான சாப்பாடு என்று சொல்லி வர்ணித்தார்கள் எப்படியான மோசமான சாப்பாடு பணக்காரர்கள் செல்வந்தர்களை மாத்திரம் அழைத்து ஏழைகளை விடக்கூடிய சாப்பாடு அதே போல் ஒரு ஹபீஸ் ஹபீப் சல்லா அலுவலம் அவங்க சொன்னாங்க அவங்களோட பக்கத்து வீட்டாளர்கள் பசியோட இயக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் மட்டும் வயிறு நிரம்ப சாப்பிட்றது இது நீங்கள் ஒரு முக் மீன் அல்ல இப்படி எல்லா விடயங்கள்லேயும் இதே போல் ரமதானுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டாலும் ரமதானில் கூட ஜக்காத்துடைய விடயங்களை இஸ்லாமியங்களுக்கு சொல்லித்தருது அதே போல் ஜக்காத்துல் ஃபித்தர் இப்படியான எல்லா அமல்கள்லேயும் எல்லா இபாதாத்துகள்லேயும் ஏழைகளை இஸ்லாம் கவனிக்குது ஏழை எளியவர்களே இல்லாதவர்களே அவர்களுக்கும் நாங்கள் எங்களோடு நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய விடயங்களில் அவர்களுக்கும் ஒரு பங்கு போக வேண்டும் என்பதை இஸ்லாமியங்களுக்கு வலியுறுத்துகிறது இந்த அடிப்படையில் இந்த வலியுறுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயங்கள் ஒன்று தான் ஜக்கா அத்துல் ஃபித்தர் சதகத்துல் ஃபித்ர் என்றும் சொல்லுவார்கள் அதாவது ஃபித்தர் என்று சொல்கிறது யுஃப்தி ருஃபி ஹிஸ்ஸா இமோன் அது ஈது உல் ஃபித்தர் ஈதுல் அலஹா நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு மிகப்பெரிய பெருநாட்கள் அதில் ஈதுல் ஃபித்தர் என்று சொல்லும் பொழுது ஃபித்தர் என்று சொல்கிறது நோன்பை விடுறது நோன்பாளிகள் நோன்ப விடுறது அப்போ அந்த நோன்பை விட்டுட்டு நோன்பை பூர்த்தி செய்ததன் பின்னால் கொண்டாடப்படக்கூடிய அந்த பெருநாளுக்கு ஈதுல் உல் ஃபித்தர் என்று சொல்லப்படுது அதே போல் அந்த ஃபித்தரோட அந்த நோன்போடு சம்பந்தப்படக்கூடிய அந்த ஜக்காத்துக்கும் அதாவது நாங்கள் அரிசி கொடுக்குறோம் இல்லையா அதற்கு ஜக்காத்துல் ஃபித்தர் சதகத்துல் ஃபித்தர் என்ற இரண்டு பேர்கள் இருக்கிறது இப்படியான ஒடயங்களை ஹபீப் சல்லா அலுஸ்வல்லம் அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்தரை நோன்புடைய காலங்களிலே கொடுப்பதை இருக்கிறார்கள் அநேகமான உலமாக்கள் அது வாஜிப் என்ற கருத்தில் உலமாக்கள் அநேகமான ஏஹோ அதாவது பெரும்பான்மையான அறிஞர்கள் அது வாஜிப் என்ற கருத்தில் என்ன செய்கிறார்கள் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டிய உண்டு என்பதை ஹபீப் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸில் இருந்து எங்களுக்கு இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் இந்த சட்டத்தை ஆம்ஷேக் அவர்களே ஜக்காத்துல் ஃபித்திர் என்பது எந்த அளவுக்கு கொடுக்கப்பட வேண்டும் பொதுவாக இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் ரெண்டரை கிலோ அரிசி நாங்கள் கொடுப்போம் அதாவது நாங்கள் என்ன அரிசியை பாவிக்கிறோமோ அப்படியான அந்த அரிசியில் தான் நாட்டுடைய இந்த தானியத்தை பாவிக்கிறோமோ அதாவது பெரும்பான்மையான உணவு நாங்கள் எடுக்கக்கூடிய பல் அகலில் பலத் அந்த அந்த ஊர்வாசிகளிட பெரும்பான்மையான உணவு எது உதாரணத்தையும் இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் அரிசியை நாங்கள் பெரும்பான்மையான உணவாக எடுக்கிறோம் அதிலிருந்து கொடுக்கப்படணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோ கொடுக்கப்பட வேண்டும் ஆம்ஷேக் அவர்களே இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் யாரு கொடுக்க வேண்டும் உண்மையில் அதற்கு முன்னால் ஒரு உடையத்தை ஞாபகப்படுத்துகிறேன் அதாவது இந்த ஜக்காத்துல் ஃபித்தரை வந்து ஹபீப் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சில காரணங்களுக்காக சில நேரம் இருக்கலாம் அதாவது நாங்கள் நோன்பு பூராகவும் தராவி தொழுகிறோம் ஏனைய வணக்கங்கள் செய்கிறோம் குரான் திலாவத் செய்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை ஏன் ஹபீப் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஃபருலாக அதாவது வாஜிபாக்கி இருக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையில் இரண்டு காரணங்கள் ஒன்று துஹுரா அதாவது நோன்பாலியுடைய இந்த நோன்புடைய எத்தனையோ அமல்கள் செய்திருப்பார் அதில் ஏதாவது ஒரு திறக்குறைச்சல் வந்திருக்கும் இல்லையா ஏதாவது பாவங்கள் அவங்கள அறியாமல் பாவங்கள் நடந்திருக்கும் வீணான பேச்சுக்கள் பேசிப்பார் வீணான செயல்கள் செய்திருப்பார் அப்போ இந்த நோன்பாளியுடைய அந்த நோன்பை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்தர் கடமையாகப்பட்டிருக்குது நோன்பாளியுடைய அந்த நோன்புடைய அந்த முழு அமல்களையும் பரிசுத்தப்படுத்து அவருக்கு முழுமையான கூலி கிடைக்கணும் அவருடைய நோன்பை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்தர் கடமையாக்கப்பட்டிருக்கிறது முதலாவது இரண்டாவது தோமத்தன் லில் மசாக்கீன் மிஸ்கின்களுக்கு உணவாக மிஸ்கின்களுக்கு உணவாக உண்மையில் இந்த ஜக்காத்துல் ஃபித்தர் மூலமாக பெருநாளுடைய தினத்தில் அந்த மிஸ்கின்கள் வளமை போல யாசகம் செய்யக்கூடாது என்பதற்காகவும் இந்த இரண்டு காரணங்களுக்காகவும் இந்த ஜக்காத்துல் ஃபித்தர் கடமையாக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் யார் மீது கடமை என்ற கேள்வி பெருநாளுடைய தினம் அதாவது ஷவ்வாளுடைய பிறை தென்பட்டதிலிருந்து தொழுகையுடைய அதாவது அந்த பிறநாளுடைய தினத்தில் இரவு பகல் இரண்டும் செய்து அந்த தினத்தில் ஒருவரிடத்தில் தனது செலவு தன்னுடைய குடும்பத்துடைய செலவு தனக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய ஒரு சர்வன்ட் இருந்தால் அவருடைய செலவு இவர் ஒரு கூலி வீட்டில் இக்கிறாரு அந்த கூலி இதெல்லாம் போக தன்னுடைய அத்தியாவசியமான எல்லா செலவுகளும் போக இவருக்கு மேல்மிச்சமாக இருந்தால் பணங்கள் இருந்தேன்னு சொன்னால் அவருக்கு கட்டாயம் ஃபித்ர் அவர் கொடுக்கணும் அப்போ இவருடைய அந்த செலவுகள் எல்லாம் போக இப்படியானவர்கள் மீது இந்த ஜக்காத்துல் ஃபித்தர் கடமையாகும் ஆம் ஷேக் அவர்களே ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது எந்த நேரத்தில் எப்பொழுது அது கடமையாகும் ஃபித்தர் என்பது உண்மையில கடமையாக கூடிய நேரம் என்பது ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதில் இருந்து ஹபீப் சல்லா அலுஸ்வல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல தொடர்தாக மன் அத்தாக கபுல சலா பெருநாளுடைய தொலைவுக்கு முன்னாலே செய்யப்படணும் கொடுக்கப்படணும் அப்படி கொடுக்கப்பட்டால் ஜகாத்துன் மக்பூலா அது வந்து ஜக்காத்துல் ஃபித்ராக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி இல்லை என்று சொன்னால் பிறநாளைக்கு பொறோ அதாவது அவருடைய கடமையில இக்கும் கட்டாயம் கொடுக்கவே உண்டும் கொடுத்தால் பெருநாளைக்கு பொறோ கொடுத்துட்டு என்று சொன்னால் அது சும்மா ஒரு ஏனைய காலங்களில் சதக்காவை போல் ஆனால் அவருடைய கடமை நீங்கும் ஜகாத்துல் ஃபித்துருடைய அந்த பூர்த்தியான நன்மை அவருக்கு கிடைக்கும் அந்த பெருநாளைக்கு உண்மையில இந்த காலத்தில் செலவங்க செய்யக்கூடிய ஒரு வேலை தான் அந்த பிறநாளைக்கு முன்னால் கொடுக்க கிடைக்கல அதாவது பிறந்தாளுடைய அந்த தொழுகைக்கு முன்னால் கொடுக்க கிடைக்கல என்று சொன்னால் சிலவங்களுடைய அந்த வளமை நாங்கள் இன்னமும் பார்க்குறோம் வீட்டுக்கு வெளியே ஒரு புட்டுவத்தை போட்டு அரிசியை கொண்டு போய் வைப்பாங்க அப்படின்றா நாங்கள் பிறநாளைக்கு முன்னால் நாங்கள் ஜக்காத்துல்ஃபித்தரை கொடுத்துட்டோம் இதெல்லாம் இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையே அல்ல இது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முறையோ இப்படி நீங்கள் கொடுத்தால் ஜக்காத்துல் அதாவது வீட்டிலேருந்து வெளியே கொண்டு போய் வை வைத்தாது வச்சுட்டுன்னு சொன்னால் உண்மையில அது அந்த எட்டு கூட்டத்தில் ஒருத்தருக்கு அதாவது ஜக்காத் யாருக்கு கடமையோ அப்படியான ஒரு எட்டு கூட்டத்தில் ஒருவருக்கு கட்டாயம் கொடுக்கப்படணும் ஃபக்கீர் மிஸ்கின் இப்படியான கடன்காரர்கள் ஜக்காத் யாருக்கு கடமையோ அதாவது யாருக்கு கொடுக்கப்படணுமோ அப்படியான எட்டு கூட்டங்களில் ஒருவருக்கு கட்டாயம் இது கொடுக்கப்படணும் அப்படி இல்லாமல் அந்த வீட்டுக்கு வெளியே போய் அந்த புட்டுவத்தில் வச்சதுனால அவருடைய ஜக்காத்துல் ஃபித்தராக கபூல் ஆகாது கட்டாயம் என்ன செய்யப்படணும் அதை உரியவர்களிடத்தில் இந்த எட்டு கூட்டத்தில் ஒருத்தர் இடத்துல கட்டாயம் இந்த ஜக்காத்துல்ஃபித்தர் கொண்டு போய் சேர்க்கப்படணும் அது மாதிரி ஷெக அவர்களே சிலர்கள் எடுக்க தகுதியானவர்கள் வெளியூர்களில் இருப்பார்கள் அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று ஜக்காத்துல் ஃபித்திரையை நாம் நியத்து வைத்திருப்போம் அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த ஜக்காத்துல் ஃபித்திரையை நாம் என்ன செய்வது அப்படி என்று சொன்னால் எங்களுடைய ஜக்காத்துல் ஃபித்திரை நாங்கள் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தகுதியான ஒருவரை நியமித்திருப்போம் நாம் நினைத்திருப்போம் அவர் வெளியூரிலே இருக்கின்றார் அந்த நேரத்துக்குள்ளே அவருக்கு கொடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது இப்படியான சந்தர்ப்பத்தில் அவருக்கு அதை ஒதுக்கி வைத்து இல்லை முடியாது ஏன்னென்று சொன்னால் ஜக்காத்துல் ஃபித்தர் பவர் வரும் வரைக்கும் வைக்கக்கூடிய நேரத்தில் அது பெருநாள் தொழுகையும் மிஸ் ஆகி அடுத்த வருஷமும் வந்துடும் அது வரைக்கும் வெயிட் பண்ண தேவை நாங்கள் அதற்கு முன்னால் கட்டாயம் என்ன செய்யப்படணும் கொடுக்கப்படணும் ஜக்காத்துல் ஃபித்தர் அது அவர் தகுதியானவர் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் வந்து சேர்ந்தால் அவருக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் வேறு வேறு யாருக்கும் அந்த எட்டு கூட்டத்தில் ஒருவரை பார்த்து நாங்கள் கொடுக்க வேண்டும் தற்காலத்தில் சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக கருதப்படுவதுதான் இந்த ஜக்காத்துல் ஃபித்திரை பணமாக கொடுப்பதா அல்லது அந்த தானியத்தை தான் கொடுக்க வேண்டுமா என்று சர்ச்சைக்குரிய ஒரு ஒரு சிக்கலான ஒரு மசாலாவாக இருக்கின்றது இதில் நாட்டிலே ஷாஃபி மதகபுடையவர்கள் இருக்கின்றார்கள் அனஃபி மதஹபுடைய அடிப்படையிலே வாழக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு குர்வான் ஹதீஸுடைய இருந்து ஒரு தெளிவான விளக்கத்தை இதற்கு தர முடியுமா கட்டாயம் உண்மையில் அதற்கு முன்னால் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்குரிய ஒரு பதிலும் தான் இதற்கு முன்னால் எப்போ கடமையாகுது ஃபித்தர் உண்மையில் ஜக்காத்துல் ஃபித்தர் எப்போ கொடுக்கப்படணும் என்ற அந்த நேரம் வந்து ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதிலிருந்து பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் கட்டாயம் என்ன செய்யப்படணும் கொடுக்கப்படணும் இது கடமையாகக்கூடிய நேரம் உண்மையில் அது இல்லாமல் ரமதானுடைய முழு ரமதானலையும் ஜக்காத்துல் ஃபித்தரை கொடுக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகமும் பலரிடத்தில் இருக்கிறது பலரும் கேட்டிருக்கிறார்கள் உண்மையில் ஷாஃபி மதஹபை பொறுத்தவரையில் பிரமதானுடைய ஆரம்பத்தில் இருந்து என்ன செய்யலாம் ஜக்காத்துல் ஃபித்தரை கொடுக்கலாம் இதற்கு சில காரணங்களை நாங்கள் கொள்ளலாம் உண்மையில் இப்போ ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதன் பின்னால் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பெருநாளுடைய வேலைகளில் ஈடுபடுவாங்க அதனால் அவங்களுக்கு என்ன செய்யும் அந்த ஃபித்ர் கொடுக்கக்கூடிய சிலவங்களுக்கு மிஸ் ஆகி கூட போகும் அதனால தான் நான் இதற்கு முன்னாலுமே சொன்னேன் சிலவங்க அந்த முடியாமல் போகிற நேரத்தில் அந்த புத்துவத்தை வெளியே வச்சு அதில் ஜக்காத்துல்ஃபித்திரை கொண்டு போய் வைக்கிறது இப்படியான நிலைமைகள் உருவாகாமல் இருப்பதற்கு ஷாஃபி மதஹபை பொறுத்தவரையில் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இன்னும் ஏனைய அறிஞர்களிடத்திலேயும் அனுமதி அவர்களும் எனது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கருத்து தான் அதாவது ரமதானுடைய ஆரம்பத்திலிருந்து என்ன செய்யலாம் இந்த ஜக்காத்துல்ஃபித்தரை கொடுக்கலாம் இதற்கு அதில் சிறந்தது கடைசி பத்தில் கொடுக்கறது அல்லது பெருநாளுடைய தினத்துக்கு இரண்டு நாட்கள் அல்லது ஒரு நாளுக்கு முன்னால் கொடுக்கறது அப்படியே கிடைக்காவிட்டால் கட்டாயம் என்ன செய்யணும் பெருநாளுடைய அந்த ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதிலிருந்து கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் தொழுகைக்கு முன்னால் உண்மையில் இதில் பெரிய ஒரு ஆதாரம்தான் அதாவது நாங்கள் அதாவது ஷவ்வாலுடைய பிறை தென்படும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை அதற்கு முன்னாலும் கொடுக்கறது வந்து எங்களுக்கு அது மிஸ்ஸாக மயக்கிறது நேத்தோடு கொடுத்து அதனுடைய நன்மையை நாங்கள் அடைஞ்சிக்கொள்வது இதற்கு மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் தான் ஆதாரமான ஒரு ஹதீஸ் தான் அபு ஹுரேரா ஹதியுல்லா வன்ஹூ அவர்களை அவர்களுடைய ஹதீஸ் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க அபு ஹுரேரா ரதியுல்லா வன்ஹூ அவர்களை இந்த ஜக்காத்துல் ஃபித்தரை கெலெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று சேர்த்து அதை பாதுகாக்கிறதுக்கு நியமிச்சிருந்தாங்க இந்த நேரத்தில் ஒருவர் வந்து அந்த ஜக்காத்துல் ஃபித்தருடைய அந்த பொருட்களில் அல்ல ஆரம்பிக்கிறார் இப்போ தெரியாத ஒரு ஒரு நபர் வந்து அல்ல ஆரம்பிக்கிறார் இந்த நேரத்தில் அபூஹுரையர் அறுதியுள்ள அவன் ஓடி போய் பிடிக்கிறாங்க பிடிச்ச உடனே அவர் சொல்கிறாரு நான் ஏழை எனக்கு நிறைய தேவை ஈக்கிது வாழை எனக்கு குடும்பம் குட்டி இருக்குது அதனால் என்னை விட்டுடுங்க எனக்கு தேவை ஈக்குதுன்னு சொன்ன நேரத்தில் அபுஹுரையர் அறுதியுள்ளவன் அவங்க அவரின் மீது இறக்கப்பட்டுட்டு விட்டுட்டாங்க பின்னால் அடுத்த நாள் காலை அடைந்த உடனே ஹபீப் சல்லா அலுசரம் அவங்க அபூ ஹேரா ரதியுல்லா அவங்கள பார்த்து கேட்குறாங்க மாஃபா அசீருக்கல் அபாரிஹா நேற்று நீங்கள் பிடிச்ச அந்த கைதியுடைய கைதியை என்ன செஞ்சீங்க அப்போ அபு ஹரேரா ரதியுல்லா சொல்கிறாங்க அவர் குடும்பத்தை பற்றி சொன்னார் கஷ்டம் என்று சொன்னார் அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன் சில பொருட்கள் எடுத்து சாப்பாடுகளை எடுத்து அவரை நான் விட்டுட்டேன் என்று சொல்லி சொன்னாங்க ஹபீப் சல்லல்லா அலுசம் சொன்னாங்க அவன் என்னது பொய்ய சொல்லிக்கிறான் மறுபடியும் உங்கள் இடத்துல திரும்பி வருவான் இந்த சாப்பாடு அல்றதுக்கு திரும்ப வருவான் இரண்டாவது நாளும் அதே நபர் வருகிறார் மறுபடியும் அல்றாரு அதோட அபு உரே ரத்தியுள்ளான் அவங்க போய் அவரை பிடி பிடிக்கிறாங்க மறுபடியும் அதே கஷ்டத்தை சொல்கிறான் அபுஹுரே ரத்தியுள்ளான்னு இறக்கப்பட்டு விட்டுட்டாங்க இதே மாதிரி மறுபடியும் காலையில் ஹபீப் சல்லா அலிசம் சொன்னாங்க மறுபடியும் வருவான் மூணாவது முறையும் வரக்கூடிய நேரத்தில் அபு ஹுரே ரத்யுள்ளாஹன்னு சொன்னாங்க இது உடனே விட முடியாதேன் ஒவ்வொரு தடவையும் வரமாட்டேன் வரமாட்டேன் என்று இது மூணாவது தடவை வந்து சொல்லி கொண்டு வருகிறாய் என்று சொல்லி இப்போ பிடிச்ச உடனே அந்த வந்த நபர் சொன்னார் என்னையை விட்டுடுங்க நான் உங்களுக்கு சில விஷயங்களை படித்து தார் சில களிமாக்களை சில வார்த்தைகளை படித்துத்தாரேன் இதை கொண்டு அல்லா சுபஹானத்தோ உங்களுக்கு என்ன செய்வான் உங்களுக்கு பிரயோசனம் அளிப்பான் அப்படி என்று சொல்லிட்டு சொன்னாங்க அந்த நஃபர் கற்றுக் கொடுக்கார் அபுஹுரேர் ராதி அல்லான்னு அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் உங்களுக்கு உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் ஆயத்தொள் குரசியை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படி ஆயத்தில் குறிச்சி நீங்கள் ஓதினால் அல்லாஹ் சுபஹானவும் தாலா உங்களை பாதுகாப்பதற்கு அதாவது ஹத்தா துஸ்பிஹ காலை பொழுதை அடையும் வரைக்கும் உங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹூ தாலா அவனது புறத்தால் ஒரு மலக்க நியமிப்பான் மலை கொண்ட நியமிப்பான் அதே போல் ஷெய்தான் உங்களிடத்துல வரமாட்டான் நெருங்கவும் மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க இதை சொன்னோடனே அபுஹுரே ரத்தியுல்லாவுன்னு அவங்கள விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் ஹபீப் சல்லா அலிஸ் சொல்லமா மறுபடியும் இதை பற்றி கேட்குறாங்க அந்த நேரத்தில் ரசூல் சல்லா வலிஸ்மாவன் அவர்களிடத்தில் பூஹரீராதி அவனு சொல்கிறாங்க இப்படியான ஒரு களிமாக்கலை அதாவது ஆயத்தூள் குறிசியுடைய விடயத்தை இப்படி எனக்கு கற்றுத்தந்தார் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் சல்லாஹ் அலிஸ்லம் அவன் சொன்னாங்க கது சதகக் அவன் உண்மையை தான் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு ஆயத்தூள் குறிச்சி ஓதினால் இரவு நேரத்தில் நாங்கள் படுக்கைக்கு சென்ற உடனே காலை பொழுதை அடையும் வரைக்கும் ஒரு மலக்கு எங்களை பாதுகாப்பார் ஷெய்தானும் எங்களிடத்தில் வரமாட்டான் இது உண்மைத்தான் என்று சொல்லிவிட்டு ஒகுவ கது ஆனால் சொன்னவன் பொய்யன் உங்களுக்கு சொல்லி தந்தவன் வந்து பொய்யன் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு நாளாக வந்தவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த நஃபர் யாருன்னு தெரியுமா தெரியாது யார் ரசூலல்லா சல்லா அலிஸ்லம் தாக்க ஷெய்தான் அவன் தான் ஷெய்தான் என்று சொல்லி ஹபீப் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ரசூல் சல்லா அலையம் அவங்கள இடத்துல ரசூல் சல்லா அலையுஸ்லம் அவங்க அபூஹு அல்லா அவங்களுக்கு இதை விளங்கப்படுத்துகிறாங்க அப்போ இந்த ஹதீஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதாரம் வந்து எங்களுக்கு ஷவ்வால் பிறை வரைக்கும் எங்களுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை எங்களுக்கு ரமதானில் என்ன செய்யலாம் கடைசி பத்தில் ஜக்காத்துல் ஃபித்ர எங்களுக்கு கொடுக்கலாம் ஐக்குரிய ஏன் அனுமதி இப்படி உலமாக்கல் இடத்துல ஏன் இப்படியான ஒரு அனுமதி கிடைக்கப்பட்டீங்க என்று சொன்னால் இந்த ஹதீஸ்களை ஆதாரமாக கொண்டு ஒரு மனிதன் ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதன் பின்னால் அவன் அந்த ஈதுடை அந்த பெருநாளுடைய விடயங்களிலே ஈடுபடுவான் தொலும் ரெடியாகணும் அந்த உடுப்புகளை அயன் பண்ணணும் இப்படியான விஷயங்கள்ல இதால ஜக்காத்துல் ஃபித்ரிவனுக்கு மிஸ் ஆகி போகும் அப்ப இவனுடைய அந்த நோன்பை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த அமல் என்ன செய்யுது மிஸ் ஆகி கொண்டு போகுது உண்மையில ஹபீப் சல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் தொழுந்து முடிஞ்சால் மூணு தடவை இஸ் செய்வாங்க என்ன காரணம் அதுவும் தொழுகை அதுவும் நன்மை இதுவும் நன்மை ஏன் தொழுகையில ஏற்பட்ட அந்த திரைக்குரச்சல் அதாவது எதுவும் முன்னப்பின்னி ஆகியிருந்தேன்னு சொன்னால் அதை அடைப்பதற்கு அதாவது அதில் அந்த குறை குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி இஸ்து செய்கிறாங்க இதை போல தான் ஜக்காத்துல் ஃபித்தரும் நாங்கள் ரமதானுடைய காலத்தில் எங்கள் அமல்களை நிவர்த்தி செய்வதற்காக கடமையாக்கப்பட்டோண்டு தான் ஜக்காத்துல் ஃபித்தர் அப்போ எங்களுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து ஷாஃபி மஹபை பொறுத்தவரை ரமதானுடைய ஆரம்பத்திலேருந்து என்ன செய்யலாம் ஷவ்வால் பெறை வரைக்கும் பெருநாளுடைய அந்த தொழுகைக்கு முன்னாள் வரைக்கும் என்ன கட் கொடுக்கறதுக்கு இஸ்லாம் அனுமதி வழங்கிக்குது என்றது இந்த ஹதி சூடாக எடுக்கப்படக்கூடிய சட்டம் இப்போ அடுத்ததாக நீங்கள் கேட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி தான் இன்று பலரிடத்தில் ஒரு சர்ச்சை இரண்டு விதமான கருத்து முதலாவது சாப்பாடில் சாப்பாடு தான் கொடுக்கப்படணும் ஜக்காத்துல்ஃபித்தர் சாப்பாடாக உணவாக கொடுக்கப்படணும் என்றது அந்த காலத்திலிருந்து ஹபீப் சல்லா அம்மாருடைய காலத்திலிருந்து அபுபக்கர் ரதி ரதியா வன்ஹூ உமர் ரத்தியல்லாஹன்ஹோ அதுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் இபின் உமர் ரத்தியுள்ளாஹன்ஹுமா அபு சாஹிதீன் அல் குதிரி ரதியு அல்லாஹன்ஹு இவங்களை போன்ற பல சஹாபாக்கள் பெரும்பான்மையான சஹாபாக்களுடைய அந்த கருத்தும் அவர்களுடைய காலத்தில் கொடுக்கப்பட்டு வந்ததும் உணவாக இருந்தது அது ஒரு கருத்து இரண்டாவது நக்கதன் அதாவது கீமத் அதாவது அதனுடைய பொறுமதியை ரெண்டரை கிலோ அரிசி கொடுக்கறதாக இருந்தால் அதனுடைய பொறுமதி ஒரு ஆயிரம் ரூபாய் எப்பவுமே உதாரணத்துக்கு அந்த ஆயிரம் ரூபாவை ஜக்காத்துல்ஃபித்தராக கொடுப்பதை இப்படியான இரண்டு கருத்துகள் இயக்கி ஒன்று உணவாக கொடுக்கறது அடுத்தது பணமாக கொடுக்கறது இது இரண்டு விதமான கருத்துகள் ஈக்குது உண்மையில் இது இரண்டு சாரார்கள் அறிஞர்கள் ஒரு சாரார்கள் பெரும்பான்மையான அறிஞர்கள் வந்து கட்டாயம் உணவாகத்தான் கொடுக்கப்படணும் என்ற கருத்தில் இயக்கிறாங்க உணவாக இல்லாமல் பணமாக கொடுக்கப்பட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற கருத்தில் பெரும்பான்மையான அறிஞர்கள் உலமாக்கல் ஐம்மாக்கல் ஈக்கிறாங்க இது ஒரு கருத்து இன்னும் சில அறிஞர்கள் குறிப்பாக ஹனஃபி மதபை பொறுத்த வரையில் அதே போல் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலி அவர்களுடைய காலத்தில் இப்படியான பணமாக அதனுடைய பொறுமதி கொடுக்கப்பட்டது என்ற இரண்டு கருத்துக்களும் நீக்கியது உண்மையில் இந்த இரண்டு கருத்துகளில் ஒரு கவலையான ஒரு விஷயம் என்று சொன்னால் பணமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அது உணவாக கொடுக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற ஒரு கருத்துக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு தீவிரமான ஒரு கருத்தை சொல்கிறார்கள் ஹபீப் சல்லா அஸ்வம் அவருடைய காலத்திலிருந்து இதுவரைக்கும் எனது அநேகமான பெரும்பான்மையான அறிஞர்கள் உணவாகத்தம் கொடுக்கப்படணும் என்ற கருத்தில் தான் நீக்கிறாங்க அதே தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் அது ஹதீஸ்ல இருந்து பெறப்படக்கூடிய ஒரு கருத்து மத்த கருத்தும் அது உலமாக்கல் அவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு கருத்துகள் இருக்கிறது என்றாலும் இந்த பணமாக கொடுக்கப்பட வேண்டியவர்கள் உணவாக கொடுக்கப்பட்டால் அது கூடாது என்ற நிலைமைக்கு போகிறார்கள் இது ஒரு அதாவது தெளிவாக குரான் சுண்ணாவை மறுக்கக்கூடிய ஒரு கருத்து ஏனென்று சொன்னால் முதலாவது பெரும்பான்மையான அறிஞர்கள் சாப்பாடாக உணவாகத்தான் கொடுக்கப்படுவோனும் அது தான் ஏற்றுக்கொள்ளப்படும் பருமதியை பணமாக கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டிச்சு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற கருத்தில் இயக்கிறாங்க இது முதலாவது விஷயம் இரண்டாவது இந்த ஜக்காத்துல் ஃபித்தர் சம்பந்தமான ஹதீஸ் எடுத்து பார்ப்போம் அந்த ஹதீஸில் அஞ்சு விதமான உணவுகள் சம்பந்தமாகத்தான் சொல்லப்பட்டிருக்குது முதலாவது சா அம் மினத்தாம் அதாவது உணவு உணவில் ஒரு சா அல்லது ஈச்ச பழம் பேரித்த பழம் அல்லது பாலாடை கட்டி அதாவது சீஸ் அல்லது மின் ஷாயிர் கோதுமை அல்லது மின் ஜபீப் அதாவது உலர்ந்த திராட்சை இப்படி அஞ்சு வகை சொல்லப்பட்டிருக்கிறது ஜக்காத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக இதில் ஒரு சாவை நபி சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் என்பது அபு சாயிதுல் ஹுதரி ரதி அல்லாஹ் வன்மு அவர்களுடைய தெளிவான ஹதீஸ் அதேபோல் ரதி ரல்லா வன்மு அவர்களுடைய தெளிவான ஹதீஸ் இருக்குது அப்போ இந்த அஞ்சு வகையும் சாப்பாடோடு உணவோடு சம்பந்தப்படக்கூடிய ஹதீஸ் அப்போ இந்த தெளிவாக உணவு அப்படின்னு சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் அரிசி அரிசி அதாவது ஹாலிபு கூத்தியாகலில் பலத் எங்களுடைய நாட்டில் பெரும்பான்மையான ஒரு உணவு தான் அரிசி அது வந்து அது வந்து என்னது அந்த ஜக்காத்துல் ஃபித்தராக உணவாக என்ன செய்யப்படுது நாங்கள் கொடுக்கக்கூடிய வளமையாக கொடுக்கக்கூடிய ஒன்று இது முதல் விஷயம் இரண்டாவது ஹபீப் செலவாசமாவுடைய காலத்தில் அதுக்கு பின்னால் வந்த ஹுலஃபாவூ ராஷிதீன்களுடைய காலத்தில் கூட உணவாக கொடுக்கப்பட்டிருக்குது இது இரண்டாவது விஷயம் மூணாவது இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமதுல்லா அலிகி அவர்கள் உண்மையில் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் அவர்களிடத்தில் உண்மையில் பொறுமதி அதாவது பணமாக கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற கருத்தில் அவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் அதில் அபு அதாவது அஹமது பின் ஹம்பல் ரஹமதுல்லா அவர்களிடத்தில் ஜக்காத்துல் ஃபித்தர் அதாவது சதகத்துல் ஃபித்தரை பணமாக கொடுக்குறாங்களே என்று சொல்லப்பட்ட நிலத்தில் அஹமதுபின் ஹம்பல் ரஹமத்துல்லாய் அலிஹி அவர்கள் சொல்கிறார்கள் அஹாஃபு நான் பயப்படுகிறேன் அல்லாஹ் யூஜிஸி அஹூ ஹிலாஃபு சுன்னத்தி ரசூல் இல்லஹ் சல்லாஹிஸ்லாம் ஹபீப் சல்லா அலுவலிஸ்லாம் வருகிற அந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த கருத்துக்கு மாற்றமாக பணமாக கொடுக்கப்பட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை நினைத்து நான் பயப்படுகிறேன் அது ஏற்றுக்கொள்ளப்படுமோ தெரியாது என்றதை நான் பயப்படுகிறேன் உண்மையில் என்ன பயம் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று தெரியாது என்ற கருத்தையும் சொல்கிறார்கள் அதே போல் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாய் அலி அவர்கள் இந்த முகநிலை வரக்கூடிய விடயங்கள் அவருடைய அந்த கருத்துக்களை சொல்கிறார்கள் சொல் சொல்லப்படுது இந்த காலத்தில் அதாவது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமதுல்லா அவர்களுடைய காலத்தில் பணமாக கொடுக்கப்பட்டு சென்று சொல்ல நேரத்தில் அகமது பின் ஹம்பல் ரஹமதுல்லாய் அலி அவர்கள் சொல்கிறார்கள் தெளிவான ஹதீஸை விட்டு விட்டு ஹதீஸில் வரக்கூடிய இந்த ஐந்து வகையான உணவு சம்பந்தமாக சொல்லப்பட்டது தெளிவாக இதை விட்டுட்டு இவர்களுடைய காலத்தில் பணமாக கொடுக்கப்பட்டது என்ற கருத்தை சொல்கிறார்கள் என்றதை அஹ்மது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலி அவர்கள் ஹதீஸை விட்டு போட்டுட்டு இன்னாருடைய காலத்தில் இப்படி கொடுக்கப்பட்ட என்ற கருத்தை சொல்கிறார்கள் என்றதை அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலி அவர்கள் அதை மறுக்கக்கூடிய ஒரு கருத்தை இனி அதை மறுத்து அவர்கள் பேசுகிறார்கள் ஹதீஸில் தெளிவாக இக்குது உணவாக கொடுக்கப்படணும் என்றதை விட்டுட்டு இந்த அவர்களுடைய காலத்தில் பணமாக கொடுக்கப்பட்டது இவர்களுடைய காலத்தில் பணமாக கொடுக்கப்பட்டது இன்னார் சொன்னார் என்ற உடயத்தை மறுத்து மஹமது பின் அஹ்மல் அலே உணவாகத்தான் கொடுக்கப்படணும் என்ற கருத்தையும் சொல்கிறார்கள் அதே போல் உல்லாஹ் அத்தி ஒரு ரசூல் அல்லாவையும் அவனுடைய ரசூலையும் நீங்கள் வழிபடுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானு தாலா ஹபீப் சல்லா அலுவலாம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு கடமையாக்கின ஒன்று தான் தாம் எனது உணவாக ஜக்காத்துல்ஃபித்தர் கொடுக்கப்படணும் என்றது உண்மையில் இந்த காலத்தில் நினைக்கிறாங்க அதாவது அரிசியை கொடுத்துட்டேன் சொன்னால் நிறைய பேர் அரிசியை கொண்டு போய் கொடுத்து சொன்னால் அவருக்கு அதை விட நாங்கள் பணமாக கொடுப்போமே அது அவருடைய ஏனைய தேவைகளையும் பூர்த்தி செய்யலாம் என்று சொல்லி சொல்லக்கூடியவர்கள் உண்மையில் நீங்கள் விரும்பினால் உண்மையில் ரெண்டரை கிலோ அரிசி எடுத்துக்கணும் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு எழுநூறுவா எட்நூறுவா அந்த அளவு தான் பொறுமதி வரும் உண்மையில் நீங்கள் விரும்பினென்று சொன்னால் உண்மையிலே நீங்கள் அவருடைய அந்த ஏழைகளுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அரசியோடு சேர்த்து ஒரு ஆயிர ரூபா சல்லியம் கொடுக்கலாம் அந்த உணவோடு சேர்த்து ஒரு ஆயிர ரூபா சல்லியம் கொடுக்கலாம் அப்படி இல்லையா இஸ்லாம் மாற்று வழியும் சொல்லித்தருது உதாரணத்துக்கு நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ர் ஒருவருக்கு கொடுக்குறோம் அதன் எங்களுக்கு தான் ஜக்காத்துல் ஃபித்தரை தவிர அவருக்கு கொடுத்து கொடுக்கப்பட்டதன் பின்னால் அவர் அதை கபூல் செய்ததன் பின்னால் அவர் எழுத்ததன் பின்னால் அவர் அவருக்கு அது ஜக்காத்துல் ஃபித்ரா அல்ல அவருக்கு வலமையான ஒரு அரிசியை மாதிரி தான் அவரும் விரும்பினால் இஸ்லாம் அனுமதி கொடுக்குது அவர் விரும்பினால் அவருக்காக அதே அரிசியை என்ன செய்யலாம் அதே உணவை அவர் ஜக்காத்துல் ஃபித்தராக அவரும் கொடுக்கலாம் இந்த அளவுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது அல்லது அந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய அந்த அரிசியை அவர் விரும்பினால் பணமாகவும் மாற்றிக்கொள்ளலாம் ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்டதன் பின்னால் அது அவருடைய ஒரு வளமையான அரிசியை தான் அது எங்களுக்கு தான் ஃபித்ரே தவிர அவருக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் அல்ல இப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்படியான நிறைய விடயங்கள் உண்மையில் கவலையான ஒரு விஷயம்தான் இன்றைக்கு அல்லாஹ் சுபஹானோ சாலா ஏழைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு பலவிதமாக பூர்த்தி செய்திருக்கிறான் உதாரணத்துக்கு சொல்வோம் என்றால் உதஹையாவுடைய காலத்தில் அதாவது ஹஜ்ஜுடைய காலத்தில் உதகையாவை எப்படி கொடுக்கப்பட வேண்டும் இறைச்சியாக இறைச்சி தான் கொடுக்கப்பட வேண்டும் அது ஒன்று அதே போல் ஜக்காத்துடைய விடயங்கள் ஐந்து விடயங்களில் ஜக்காத் கடமையாகும் அதில் கால்நடைகளில் கால்நடைகளாக கொடுக்கலாம் தானிய வகைகளில் அதில் கணக்கு பார்த்து கொடுக்கலாம் அதனுடைய தெளிவுகள் சொல்லப்படுகிறது அதே போல் ஒரு திஜாரா அதாவது வியாபார பொருட்களில் என்னது அதனுடைய பொறுமதி பணமாக கொடுக்கப்படணும் ஆனால் கவலையான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் ஃபித்தர் ஹதீஸில் தெளிவாக வந்திருக்கிறது உணவு வகைகளில் கொடுக்கப்படணும் உதகையாக அது ஆடு மாடு ஒட்டகங்களில் இறைச்சியாக கொடுக்கப்படணும் அதே போல் பணங்களில் அதாவது வியாபார பொருட்களில் பணமாக கொடுக்கப்படணும் அவள் மூன்று விதம் உண்டு ஃபித்ரை எடுத்துக்கொண்டு என்றால் சாப்பாடு இது தெளிவாக வந்திருக்கிறது உதகையாவை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் அது கால்நடைகளில் ஆடு மாடு ஒட்டகங்களில் அதே போல் ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால் அதில் விசேஷமாக வியாபார பொருட்களில் பணமாக கொடுக்கப்படணும் ஆனால் கவலையான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் இன்றைக்கு சமூகத்தில் ஜக்காத்துல்ஃபித்தரை பணமாக கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறாங்க ஜக்காத்துல்ஃபித்தரை பண பணமாக கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அது உணவாக கொடுக்கப்பட வேண்டியதை பணமாக மாற்றி உதஹையாவையும் இன்று சிலர் அதைவிட ஏற்றம் வந்து உதகையா கால்நடைகளை கொடுக்கறதை விட அதை பணமாக கொடுக்கப்படணும் அப்படின்னும் சொல்கிறாங்க இன்னொன்று ஜக்காத்தை பணமாக கொடுக்கறத அதை வந்து இன்றைக்கு ஒரு என்ன செய்கிறாங்க உணவு உணவாக கொடுக்கறதுக்கு ஒரு பெக் ரிலீஃப் பேக் கொண்ட கொடுக்கறதுக்கு என்ன செய்கிறாங்க முயற்சி செய்கிறாங்க இப்படி இஸ்லாம் தெளிவாக எதை சொல்லிக்கிதோ அதை விட்டுட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் மாற்று வழிகளுக்கு போகிற இஸ்லாம் கொடுத்ததில் ஏற்றமானது நாங்கள் என்ன செய்கிறது ஜக்காத்துல் ஃபித்ரா என்ன எதா கொடுக்கறது உணவாக கொடுக்கிறது உள்ளது ஆம்ஷேக் அவர்களே நீங்கள் நாட்டுடைய தானியத்தை தான் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தில் ஆழமான ஆதாரங்களோடு இருக்கின்றீர்கள் அந்த தொடர்புடைய அந்த கருத்துக்களை மீண்டும் தொடரலாம் அதாவது நான் மேலே முன்னால் குறிப்பிட்ட குறிப்பிட்டதை போல ஜக்காத்துல்ஃபித்தர் இரண்டு விதமாக கொடுக்கப்படணும் என்ற அந்த கருத்தில் இன்று மக்கள் அதாவது இருந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு விதமானவர்களும் இரண்டு விதமான ஆதாரங்களை காட்டுகிறார்கள் அதில் உணவாக கொடுக்கப்படணும் அதுதான் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து அதே போல் அதனுடைய பொறுமதி பணமாக கொடுக்கலாம் என்பது இன்னொரு அறிஞர்களுடைய இன்னொரு சாரார்களுடைய கருத்து இதில் இரண்டு விதமான கருத்துகள் மற்றவருடைய கருத்தும் அவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து இரண்டு கருத்துகளையும் நாங்கள் மதிக்கிறோம் ஆனாலும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதற்கு முன்னால் சொன்ன மாதிரி பணமாக கொடுக்க பட வேண்டும் அது உணவாக கொடுக்கப்படக்கூடாது என்ற அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு கருத்தை மாற்றமான ஹதீஸுக்கு தெளிவாக மாற்றமான ஒரு கருத்தையும் இன்று பலர் சொல்கிறார்கள் இது ஒரு தவறான கருத்து உண்மையில் எங்களுடைய தீனுக்கு ஏற்றமானது அவ்வளாக சுபஹானோ தாலா எங்களுக்கு எது ஏற்றம் என்பதை அவன் அறிந்தவன் ஏழைகளுக்கு பலவிதமாக நான் மேலே குறிப்பிட்டது முன்னால் குறிப்பிட்டதை போல ஏழைகளுக்கு பலவிதமாக உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் நான் சொன்னதை போல ஹஜ்ஜுடைய காலத்தில் இறைச்சிகளை கொண்டு அவர்களை அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது ரமதானுடைய காலத்தில் தானிய வகைகள் அதை கொண்டு ஜக்காத்தை நிறைவேற்றுவது கால்நடைகள் என்று சொன்னால் அதன் மூலமாக நிறைவேற்றுவது வியாபார பொருட்கள் என்று சொன்னால் அதில் பணத்தின் மூலமாக நிறைவேற்றது உண்மையில் அதில் அந்த ஜக்காத்தை பணமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பது பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து இன்று சிலர் வந்து ஜாத்தையும் ஒரு பெக்காக ஒரு ரிலீஃப் பெக்காக கொடுக்கணும் என்ற கருத்தில் இருக்கிறாங்க இதுக்கும் சில உலமாக்களுடைய அனுமதி இருந்தாலும் எங்களுடைய தீனுக்கு ஏற்றமான ஒன்று அது பணமாக கொடுக்குது இப்போ இன்றி இந்த காலத்தில் நடந்து சொன்னால் உணவாக கொடுப்பதை பணமாக மாற்றுவதற்கும் பணமாக கொடுக்கப்பட வேண்டியதை உணவாக மாற்றுவதற்கும் செய்கிறார்கள் எங்களுக்கு தீனில் எது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையே அதை அதாவது அதை செய்வது எங்களுடைய தீனுக்கு மிகவும் பொருத்தமானது பேணுதலானது ஆகுவத் எங்களை பொருத்தமானது ஏற்றமானது வந்து தீனில் இது தெளிவாக ஜக்காத்துல்ஃபித் ருணமாக கொடுக்கப்படணும் உதகையா அது கால்நடைகளால் கால்நடைகள் கொடுக்கப்படணும் கால்நடை அதாவது ஆடு மாடு ஒட்டகங்கள் மூலமாக கொடுக்கப்படணும் அதே போல் ஜக்காத்தை எடுத்துக்கணும் என்று சொன்னால் வியாபார பொருட்களில் அதனுடைய பணத்தை கொடுக்கப்பட வேண்டும் இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடியது எது எதில் பிரயோசனம் நீக்கிதோ எதை கொடுப்பதன் மூலம் பிரயோசனம் இருப்பது என்பதை அல்லாஹூ சுபஹஹானோத்தால் அறிந்தவன் அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஹபீப் சல்லா அலுவலம் அவர்கள் மூலமாக குரானின் மூலமாக சுன்னாவின் மூலமாக எங்களுக்கு கால காலங்களும் அந்த விடயங்கள் எங்களுக்கு சொல்லித்தரப்படக்கூடியதாக இருக்கிறது அதில் உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் என்று சொன்னால் ஏழைகளுடைய தேவைகள் பல விதத்தில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் உதாரணத்துக்கு சொன்னால் ஒருவர் சத்தியம் செய்கிறார் சத்தியத்தை முறித்து விட்டார் சத்தியத்தை விட்டால் அவருடைய கஃபாரா குற்ற பரிகாரமாக அவர் பத்து ஏழைகளுக்கு உணவளிப்பது உணவு சம்பந்தமாக அல்லா சுபஹானோதார பேசுகிறான் உணவளிப்பது பத்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஆடை எனது உடைகள் கொடுக்கப்பட வேண்டும் அல்லது அதாவது அடிமை உரிமை விடுறது அல்லது மூன்று நாட்கள் நோன்பு நோட்கிறது இதில் ஆரம்ப ரெண்டு உடையங்களை எடுத்துக்கணும் என்று சொன்னால் உணவு சம்பந்தமாக அல்லாவூசுபஹானுவா பேசுகிறான் குற்றப்பரிகாரமாக உணவைத்தான் சொல்கிறான் அப்படி இல்லை என்று சொன்னால் ஆடைகள் கொடுக்கப்படணும் உலமாக்கள்க பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது சாப்பாடாகத்தான் கொடுக்கப்படணும் உணவாகத்தான் கொடுக்கப்படணும் ஒருவர் சத்தியத்தை முறித்த என்று சொன்னால் அதற்கு குற்றப்பரிகாரமாக அல்லது உடையாக ஆடையாக கொடுக்கப்பட வேண்டும் அப்போ இதில் கூட நாங்கள் அல்லஹ் சுபஹானுவால் அவன் அறிந்தவன் மக்களுக்கு எது பிரயோசனம் என்பதை அல்லாஹ் மகானுவத்தால் அறிந்தவன் இது கியாமத் நாள் வரையும் உள்ள ஒரு சட்டம் அதாவது சத்தியத்தை முறித்து என்று சொன்னால் பத்து ஏழு அதாவது பத்து மிஸ்கின்களுக்கு நாங்கள் உணவளிப்பது அப்போ உணவை பற்றி அல்லாஹுபஹானோத்தால் சொல்கிறான் அதே போல இந்த ரமதானுடைய காலத்தில் ஃபிதியாவை எடுத்துக்கணும் என்று சொன்னால் உண்மையில் வயோதிஃப ஆண்கள் பெண்கள் அதே போல் அல்மரில் அதாவது நோயாளி லாயூர் புர் உஹு அதாவது அவருடைய அந்த நோய் குணமடையாது என்பது எங்களுக்கு விளங்குது இப்படியானவர்களுக்கு ஃபிதியா ஷாஃபி மதாபியை பொறுத்தவரையில் அறுநூறு கிராம் அவர்களுக்கு என்னது அரிசி என்னது ஃபிதியாவாக கொடுக்கப்பட வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு நோன்பிற்கு அப்போ இதிலேயும் கூட எங்களுக்கு என்ன செய்யப்பட்ட ஃபிதியாவும் உணவாகத்தான் கொடுக்கப்படணும் அதே போல் ஒருவர் ரமதானுடைய காலத்தில் உடலுறவில் ஈடுபட்டு என்று சொன்னால் அறுபது மிஸ்கின்களுக்கு சாப்பாடு அப்போ உணவு சம்பந்தமாக அல்லாஹ் சுபஹானுவ தாலா பல விடயங்களில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறான் அல்லாவூ சுபஹானுவத்தாலா அறிந்தவன் எங்களுக்கு எது பிரயோசனம் எது ஏற்றம் என்பதை அல்லாஹ் சுபஹானுவ தாலா அறிந்து தான் இப்படியான விடயங்களில் உணவை அல்லாஹ் சுபஹானுவ தாலா இங்கே குறிப்பிட்டிருக்கிறான் அதே அடிப்படையில் ஜக்காத்துல் ஃபித்ரை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் நான் மேலே குறிப்பிட்டதை போல் ஹபீப் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் இந்த அஞ்சு விடயங்களில் இந்த உணவுகள் சம்பந்தமாக ஹபீப் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தெளிவாக ஒரு சாவை ஒரு சாவை என்ன செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு கடமையாக்கிக்கிறார்கள் அதாவது கிட்டத்தட்ட இரண்டரை கிலோ நாங்கள் ஜக்காத்துல்ஃபித்தராக கொடுக்கப்பட வேண்டும் அப்போ இந்த அடிப்படையில் இவன் மஹமது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்களும் சுண்ணாவை விட்டுவிட்டு இவர் இன்னார் இப்படி சொல்லியிருக்கிறார் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார் அதே போல இப்படி கொடுத்தால் அது கூடுமா ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி சொல்கிறார்கள் அப்போ எங்களுடைய தீனுடைய ஏற்றம் சஹாபாக்களுடைய ஹபீப் சல்லா அலுவலுடைய காலத்தில் கொடுக்கப்பட்டது சஹாபாக்களுடைய காலத்தில் கொடுக்கப்பட்டது அதே போல் இமாம்களுடைய பெரும்பான்மையான அறிஞர்கள் அது உணவாகத்தான் கொடுக்கப்படணும் ஃபித்தர் அதே போல் அஹமது பின் அகம்பல் ரஹிமவுல்லா அவர்கள் அப்படி பணமாக கொடுக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை பயப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் இப்படியான விடயங்கள் எங்களுக்கு தீனுக்கு ஏற்றமான ஒன்று தான் நாங்கள் உணவை கொடுத்து இது சாப்பாடை கொடுத்து அதாவது அரசியை கொடுத்து எங்களுக்கு உண்மையில் தெளிவாக சொல்லப்பட்ட அந்த சட்டத்தை நாங்கள் பின்பற்றுவது எங்களுடைய தீனுக்கு மிகவும் ஏற்றமான உண்டு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்பின சொன்னால் எங்களுக்கு ஏற்றமான ஒன்றை செய்துவிட்டு அதற்கு மேல்மிச்சமாக நீங்கள் உண்மையில் ஏழைகளை பற்றி கவலைப்படுவதாக இருந்தால் அதோடு சேர்த்து நீங்கள் விரும்பினால் ஒரு ஆயிரம் ரூபாயோ அல்லது இரண்டாயிரம் ரூபாயோ அல்லது அவர்கள் விரும்பினால் அந்த ஜக்காத்துல் ஃபித்தரை அரசியாக எடுத்து அவர்கள் பணமாக மாற்றிக்கொள்ளவும் இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது அப்போ இப்படியான விடயங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தீனுக்கு எது ஏற்றம் தீனுக்கு எது ஏற்றம் என்பதை நாங்கள் சிந்தித்து அதன்படி நாங்கள் செயல்படுவது உண்மையில் தீனுக்கு மிகவும் அகவத் பேணுதலான ஏற்றமான ஒரு விடயம் அப்போ நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்தரை நாங்கள் நோன்புடைய ஆரம்பத்தில் இருந்து கொடுக்கலாம் கடைசி அதாவது ஷவ்வால் பிறை வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல ஜக்காத்துல் ஃபித்தர் நான் மேலே குறிப்பிட்டதை போல் எங்களுடைய தேவைகள் எல்லாம் பூ அதாவது எங்களுடைய செலவுகள் எல்லாம் மேல்மிச்சமாக இருந்தால் எங்களுக்கு உதாரணத்துக்கு ஒருவருக்கு பத்து கிலோ அரிசி கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன செய்யுது அவருக்கு மேல்மிச்சமான சல் இருந்தால் தனக்காக கொடுக்கறது மனைவிக்காக கொடுக்கறது பிள்ளைகளுக்காக பின்னால் பெற்றோர்களுக்காக இப்படி ஒரு நாங்கள் கொடுத்து கொள்வது அதுக்கும் மேல் மிச்சமாக இருந்தால் எங்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய ஒரு சவன்டிக்கிறாரு அவர்களுக்காக கொடுக்கலாம் இப்படி ஜக்காத்துல் ஃபித்தர் எங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கொள்ள இந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாம் வலியுறுத்துகிறது ஒருவர் அதாவது ஷவ்வாலுடைய பிறைக்கு பின்னால் மௌத்தா போனால் அவருக்கும் என்ன செய்யலாம் ஜக்காத்துல் ஃபித்தர் கொடுக்கலாம் ஏன்னென்று சொன்னால் அது கடமையாக கூடிய நேரம் அந்த ஷவ்வாலுடைய பிறை ஷவ்வாலுடைய பிறை திரைப்பட்ட தென்பட்டதன் பின்னால் கடமையாக கூடிய நேரம் தான் அந்த ஜக்காத்துல் ஃபித்தர் இப்போ அவர் கடமையாக கூடிய நேரத்தில் அவர் ஹயாத்தோடு இருந்திருக்கிறார் அதனால் அவருக்கு என்ன செய்யலாம் அவருக்காகவும் நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்தர் கொடுக்கலாம் அதே போன்று பிறை தென்படம் முன்னால் ஷவாலுடைய பிறை தென்படம் முன்னால் அதாவது மகரிபுடைய நேரத்துக்கு முன்னால் ஒரு குழந்தை பிறக்குது என்று சொன்னால் அந்த குழந்தைக்காகவும் ஜக்காத்துல்ஃபித்தரை கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது ஏழைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எங்களுக்கு வலியுறுத்துகிறது இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த ரமதானுடைய காலத்தில் நாங்கள் கடைசி வரைக்கும் இருக்காமல் நாங்கள் நேரங்காலத்தோடு அந்த ஜக்காத்துல்ஃபித்தரையை பார்த்து நாங்கள் கொடுப்பது மேல்மிச்சமாக சொல்லியுள்ளவர்கள் அவருடைய தேவைகள் எல்லாம் அவருடைய செலவுகள் எல்லாம் போக மேல்மிச்சமாக உள்ளவர்கள் அவர்கள் ஜக்காத்தை உணவாக கொடுக்கிறது அரசியாக கொடுக்கறது மிகவும் ஏற்றமான இஸ்லாத்தில் அதாவது தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு மிகவும் ஏற்றமான எங்களுடைய தீனுக்கேற்றமான பேணுதலான ஒரு உடையம் தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்தர் உணவாக கொடுக்கப்பட வேண்டும் ஆம் ஷேக் அவர்களே இவ்வளவு நேரமாக மிக தெளிவாக எங்களுக்கு ஜக்காத்துல் ஃபித்தரை பற்றி ஒரு நல்ல கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள் எமக்கு இந்த கன்சுல் இல் நிகழ்ச்சியின் ஊடாக நல்ல பல கருத்துக்களை வழங்கிய நாடறிந்த பேச்சாளர் இஸ்லாமிய தாவா பணியாளர் கலாநிதி அனஸ் நவவி அதத் அவர்களுக்கு நன்றிகள் தெரிவிப்பதோடு மீண்டும் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடை பெறும் நான் இனாம் இன்சாப் உசைனி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா